ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா June 22, 2019 இந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தானா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சின்ன அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறத விடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை இல்லை பேக்ரவுண்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துருன்னா நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அல்லது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதும் அதில் இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த வீடியோவை பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோவே வந்து என்னென்னா மெயினாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து என்னென்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு மட்டுமே போடக்கூடிய வீடியோ. ஓகே, இது வந்து என்ன, நீங்கள் படித்தா மட்டும்தான் ஒரு எடிட்டோரியல் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இன்டர்ப்ரேட் பண்ண முடியும். அண்ட் நீங்களே ஓனாக ஆன்சர் எழுதுறதுக்கான உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லி, இது என்னோடய வீடியோ மட்டும் இல்லை எந்த வீடியோவாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் சொல்லி சொல்லி நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து என்னென்னா தப்பான விஷயம். நீங்கள் ரீட் பண்ணி அதில் நீங்கள் என்ன இன்டர்ப்ரேட் பண்ணுறீங்க அது உங்களுக்கு எப்படி புரியுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஒரு மெயின்ஸில் நல்ல ஒரு ஆன்சர் எழுத முடியும். அண்ட் இன்டர்வியூ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து என்னென்னா நீங்களே நியூஸ் பேப்பரை படிங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை நியூஸ் பேப்பரை படலாம் படித்து முடிச்சுட்டு ஒரு தடவை இந்த வீடியோ அப்படியே கிளான்ஸ் விடுங்க, அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், அமீட் ப்ரொட்டஸ்ட்ஸ் ட்ரிபிள் தலாக் பில் இன்ட்ரடியூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் தலாக் பில் இப்போ மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, ட்ரிபிள் தலாக் பில் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு அரௌண்ட் இது வரைக்கும் ரெண்டு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்டினன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ரிபிள் தலாக் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களை படிக்க சொன்னேன், ஓகே இருந்தாலும் நானே சொல்லிடுறேன். வாட் இஸ் ட்ரிபிள் தலாக் அப்படின்னா, முஸ்லீம்ஸ் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா தலாக் 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 அப்படின்னு மூணு தடவை அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அவங்களோட ஒய்ஃபில் ஏதாவது ஒரு மீடியமில் லைக் முன்னாடி இருந்தோ அல்லது ஃபோன் மூலமாகவோ அந்த மாதிரி ட்ரிபிள் தலாக் ட்ரிபிள் ஒரே நேரத்தில் அதாவது ஒரே சமயத்தில் உடனடியாக வந்து சொல்கிறது வந்து என்னென்னா ட்ரிபிள் தலாக்குங்கிறது பேர். இதில் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ட்ரிபிள் தலாக் சொல்கிறது, அதாவது தலாக் தலாக்னு ஒரே நேரத்தில் அந்த மூணு தடவை சொல்லி முடிச்சுட்டு அந்த கணவன் மனைவிக்கான உறவை வந்து பிரிச்சுக்கிறது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரிபிள் தலாக் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிபிள் தலாக் பில்லோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா, த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் பில் 2019. த முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் பில் 2019 அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மேரேஜ் ஆக்ட் இருக்குது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து கிறிஸ்டின்ஸுக்குன்னு தனியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு கலப்பு திருமணம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி பீப்புளுக்கும் வந்து என்னென்னா தனியாக மேரேஜ் ஆக்ட் இருக்குது. இந்த மேரேஜ் ஆக்ட்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா என்ன மாதிரியான மேரேஜ் வந்து அங்கே பாசிபிள், அதாவது என்ன அப்ரூவ்டு, அண்ட் அது வந்து என்னென்னா எந்த மாதிரி வகையில் வந்து என்னென்னா நமக்கு அதை டிவோர்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த ஆக்டில் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் த முஸ்லீம் உமன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் மேரேஜ் பில் 2019லையும் இருக்குது. ஓகே, அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்படி இன்ஸ்டண்ட்டாக ட்ரிபிள் தலாக் சொன்னால் நிறையா தண்டனைகளை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன தண்டனைகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தண்டனை என்னென்னா நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ட்ரிபிள் தலாக் சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த மனைவி, அந்த மனைவினுடைய ரத்த சொந்தங்கள், ஓகே அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு நான் பெயிலபிள் கேஸ், ஓகேவா, நான் பெயிலபிள், அவங்களால பெயிலில் வர முடியாது. ஓகேவா? ஏன் எப்போ வரைக்கும் பெயிலில் வர முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசிக்யூஷன், சாரி ஃபஸ்ட்டு அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்கணும். அந்த அந்த மனைவியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த மனைவிக்கு தேவையான காம்பன்சேஷன் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து பெயில் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு எத்தனை வருஷ தண்டனை அப்படின்னா 3 வருஷ தண்டனை. ஓகே, 3 இயர்ஸ் டேர்ம் வந்து கொடுத்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டுன்னு கூட வச்சுக்கோங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னா இதில் ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது கோர்ட்டுக்கு வெளியில் நீங்கள் ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் இருந்தாலும் அது வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? செல்லாது. ஓகேவா? அது வந்து ரெண்டு பேரும் மியூச்சுவலாக வந்து என்னன்னா வாபஸ் வாங்குற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் வந்து என்னன்னா இந்த
கோர்ட்டுக்கு வெளியில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற அந்த சமரச பேச்சுவார்த்தை மூலமாகவும் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா, இதுதான் வந்து என்னென்னா இதோட முக்கியமான அம்சங்கள், ஓகேவா? இதில் முக்கியமாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு மேரேஜ் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுனா சிவில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? இது வந்து கிரிமினல் ஆக்ட் கிடையாது, ஓகேவா? சிவில் ஆக்டில் ஏதாவது ஒன்றுக்கு தண்டனை இருக்கான்னா பெரிய லெவலுக்கு தண்டனை இருக்காது. இதே இது ஹிந்து மேரேஜில் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 1 இயர் தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு இதாக இருக்குது. பட் இந்த முஸ்லீம்ஸ் மென்னுக்கு மட்டும் என்னென்னா 3 இயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா குலக்குற்றத்திலே நம்ம 2 வருஷத்துக்கு மேலே போயிட்டால் அதெல்லாம் சிவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த 3 இயர் அப்படிங்கிறது என்னென்னா கிரிமினல் ஆக்ட் மாதிரி பார்க்கப்படுது. பட் என்னென்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு சிவில் ரைட்ஸ், ஓகேவா? சிவிலில் தான் நம்ம அதை கொண்டு வருவோம். இதை வந்து என்னென்னா கிரிமினலில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளா, ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளா. செகண்ட் வந்து என்ன, ஆர்பிட்ரியாக இருக்கும். ஏன்னா இப்போ முஸ்லீம்ஸ் அந்த ஒரு கிளாஸ்க்கு மட்டும்தான் பார்க்குறாங்க இந்த விஷயத்தை. ஸோ அவங்க மேலே வந்து என்னென்னா ஓவர் எம்ஃபசைஸ், அதாவது ஒரு டிக்னிட்டி ஆஃப் உமனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மென்னை வந்து டிப்ரேவ் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக த மென் வில் பி, அவர் ஒருத்தர் தான் வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த வீட்டில் சம்பாதிக்கிறவராக இருந்தாருன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துன்னா அந்த ஃபேமிலி வந்து டிப்ரைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? அண்டு ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆஸ் பர் அவங்களோட இதுவே பார்த்தாலுமே தவிர, ட்ரிபிள் தலாக் அப்படிங்கிறது என்ன அவங்களுடைய ஃபண்டமெண்டல் இதில் ரிலீஜியன் இதில் பேஸ்டு அப்படின்னு சொல்லி சில பேர் என்னென்னா வாதாடுறாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா இதில் நெகட்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அண்டு இதுதான் வந்து என்னென்னா முக்கியமான அந்த ட்ரிபிள் தலாக் பில்லில் சொல்லியிருக்கிறது. இதில் முக்கியமாக இங்கே ஒரு, அதாவது சசி தரூர் அப்படிங்கிற ஒரு பேசுகிற போது என்ன சொல்லியிருக்குன்னா, கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்ற டெக்ஸ்ட் புக்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்துன்னா உங்களுக்கு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸில் கேட்பாங்க. அப்போ வாட் இஸ் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்னா என்னன்னா, ஏதாவது ஒரு கிளாஸ், இப்போ ரிலீஜியனில் இப்போ முஸ்லீம் கிளாஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்கறது, இல்லை அவங்க மேலே நிறையா இம்போஷன் பர்டன் பண்ணுறது த்ரூ ஆர்பிட்ரி. ஆர்பிட்ரினா ஆர்பிட்ரிங்கிறது என்னென்னா யாரையுமே கலந்துக்காமல் தான் ஒரு பெரிய ஆளுங்க மாதிரி ஆர்பிட்ரியாக பண்ணுறது, அன்ஜஸ்ட் மேனரில் பண்ணுறது, ஓகே? அவங்களுடைய இண்டிவிஜுவல் பிரின்சிபல் ஆர் டிவிஷனில் வந்து என்னென்னா அந்த மாதிரியான இது வந்து மெத்தட்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன, கிளாஸ் லெஜிஸ்லேஷன். நமக்கு தெரியும் பிஜேபி அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் அஃபிலியேட்டட், ஓகேவா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த முஸ்லீம் அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து என்னென்னா ஆப்போசிஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதைத்தான் இவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இட் இஸ் அ டெக்ஸ்ட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாஸ் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நமக்கு வந்து மெயின்ஸ்லேயும் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ கிளாஸ் லெஜிஸ்லேஷனுடைய பாசிட்டிவ்ஸ் அல்லது நெகட்டிவ்ஸ்ன்ற மாதிரியான கொஸ்டின், எக்ஸாமின் கொஸ்டின், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அதுக்கான எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, காலேஸ்வரம் ப்ராஜெக்ட் இனாகிரேட்டட். காலேஸ்வரம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெலுங்கானாவில் கொண்டு வந்த ப்ராஜெக்ட்டு. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மல்டி ஸ்டேஜ் அண்ட் மல்டி பர்பஸ் லிஃப்ட் இரிகேஷன் ஸ்கீம், ஓகேவா? ஸோ இதை தவிர வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்ல, டைரெக்டாக என்ன பண்ணுங்கள், எங்களோட வெப்சைட்டில் போயிட்டு, காலேஸ்வரம் ப்ராஜெக்ட் வெப்சைட்டில் போயிட்டு அது என்ன ரிவர் போகுது, அது எந்த பேரேஜ்னு ஒன்று இருக்கும், அது என்ன பேரேஜில் வந்து வராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா, ஐ ஸ்டாப்ட் அ ஸ்ட்ரைக் ஆன் ஈரான் சேஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் நேற்று ஈரானில் ஒரு அமெரிக்கனுடைய ட்ரோம், அதை வந்து என்னென்னா அடித்து தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த ட்ரோன் அடித்து தாக்குனதுக்கப்புறமா யுஎஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் மேலே ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், அதாவது என்ன பண்ண போகிறோம்னா வார் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா வார் நடக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டார், ஓகேவா? ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்குது, வேறு எதுவும் இதில் சொல்லலை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, சவுத் காலத்துக்கு போயிடலாம். இதில் வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் சிட்டி நியூஸஸ் இருக்கும். சவுத்து, ஸோ இந்த தெலுங்கானா சிஎம் இனாகிரேட்ஸ் காலேஸ்வரம் ப்ராஜெக்ட், அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை படித்தீங்கன்னா அதில் ஒரு 2 பேரேஜை பற்றி பேசியிருப்பாங்க. ஒன்று மெடிகடா பேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று அன்னாரம் பேரேஜ்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு எதுவும் இதில் நமக்கு தேவையில்லை, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பேஜில் வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அக்யூட் என்செஃபலைட்டிஸ் சின்ட்ரம் எப்பவும் போல் ராஜ்யசபாவில் மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஹால்ஸ் ரோடு ஒர்க்ஸ் த்ரூ டைகர் ரிசோர்ஸை பற்றி பேசியிருக்காங்க, ஓகே? ஸோ இதில் நான் சில இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்டில் போய் படிக்கணும், ஓகேவா? இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உத்தரகாண்டில் இருக்க ரெண்டு, உத்தரகாண்டில் தான் இந்த பிரச்சனை இருக்குது. உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு 2 டைகர் ரிசர்வை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு டைகர் ரிசர்வ் நேமு ராஜாஜி டைகர் ரிசர்வ்ஸ், இன்னொன்று வந்து என்ன கார்பெட் டைகர் ரிசர்வ்ஸ், ஓகேவா? இந்த 2 ரிசர்வ்ஸும் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இந்த 2 ரிசர்வ்ஸ்லையும் என்னென்ன ஃப்ளோரா ஃபியூனா, அதாவது
அதாவது தாவர வகைகள், விலங்கு வகைகள் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதோட கிளைமேட் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூஸில் வர்ற டைகர் ரிசோர்ஸு அண்ட் உங்களுக்கு நேஷனல் பார்க்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரொம்ப அதிகமாக உட்காந்து, ஏன்னா உங்களுக்கு டைகர் ரிசோர்ஸ் நேஷனல் டைகர் ரிசோர்ஸ் வந்து ஒரு 50 இருக்குது, நேஷனல் பார்க்னு ஒரு கணக்கெடுத்தால் அரௌண்ட் 140 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அண்ட் உங்களுக்கு வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வந்து அரௌண்ட் 500 மேலே இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நியூஸில் வர்றதை அப்படியே நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து என்னென்னா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் வந்து என்னென்னா இதில் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறதெல்லாம் பேக்ரவுண்டில் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 2006 ஒன்று இருக்குது. ஓகே, அந்த வருஷம் கூட எக்ஸாமில் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க ப்ரிலிம்ஸில். ரெண்டாவது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ஓகேவா, 1980. ஓகேவா? இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்டு 1980s. ஓகேவா? இந்த ரெண்டு ஆக்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப். ஓகேவா? நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப், இந்த போர்டை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா 1972 அஸ் பர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுபடி நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஹெட் யார் இருப்பாங்க அப்படின்னா, ப்ரைம் மினிஸ்டர் தான் இதுக்கு ஹெட்டு. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை தவிர முக்கியமான விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இந்த டைகர் ரிசர்வ்ஸ் ஏரியா கூட்டுறது குறைக்கிறது, சாரி, அந்த ஒரு இது நேஷனல் பார்க் அனௌன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து இதை பற்றின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் புது மெம்பராக இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இதை தவிர வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. ஓகேவா? இந்த நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியை பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதோட ஹெட் யார் இருப்பாங்க அப்படின்னா, என்வரான்மெண்ட் மினிஸ்டரோட இவர் தான் சேர்மனாக இதில் இருப்பார். ஓகேவா? ஸோ நான் சொல்ல, இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அண்ட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 ஒன்று இருக்குது. அண்ட் நேஷனல் போர்டு ஃபார் வைல்ட் லைஃப், நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, டோட்டலாக 5 இருக்குது. ஸோ அந்த 5 பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒன்லி 1 in 4 ரிசீவ்டு பிஎம் கிசான் மணி. நமக்கு பிஎம் கிசான் அப்படின்னா பிரதான் மந்திரி கிஷன் சம்மன் நிதி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்கீம் படி என்னென்னா 6000 கொடுப்பாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு 6000 கொடுப்பாங்க. 3 தவணையாக பிரித்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு தவணையிலையும் 2000 கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இதில் அரௌண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 hectare, ஓகேவா, 2 hectareக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது 5 acreக்கு கீழே இருக்கிறவங்க, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். இவங்களுக்கு வந்து என்னென்னா அரௌண்ட் 2000 வந்து கொடுப்பாங்க. யார் யாருக்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான், லேண்ட் இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. ஓகேவா? ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்னென்னா ஆன்லைனில் போயிட்டு ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ இந்த தடவை மெயின்ஸ் எழுத போகிறவராக இருந்தீங்கன்னா இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இந்த நியூஸை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? நிறையா எடிட்டோரியல்லாம் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஎம் கிசான் மணியோட பிஎம் கிசானை பற்றின ஒரு பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நியூஸ் ஏதாவது ஒரு யூபிஎஸ்சி வெப்சைட்ஸில் போயிட்டு பாருங்கள், ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அதுலேயே உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துடனா, ஜம்போ யாத்ரா கம்ஸ் இன் ஃபார் ஃப்ளேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஜம்போ யாத்ரா அப்படின்னா, இது என்ன, இது நியூஸ் தேவையில்லை நமக்கு. இதில் இருக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லைக் அஸ்ஸாமில் இருந்து ஒரு 2-4 யானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குஜராத்துக்கு மூவ் பண்ணுறாங்க 6 லீஸில். ஓகேவா? அந்த இதை வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகல் 226 ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் ஆர்டிகல் 226? அப்புறம் ஆர்டிகல் 32 என்ன? ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பால்ட்டியில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்டிகல் 32, ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது ஹைகோர்ட்டுக்கு, ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஓகேவா? இது ரெண்டுக்கும் ஒரு இது இருக்குது. அண்ட் ஆர்டிகல் 32 பற்றியும் ஆர்டிகல் 226 பற்றியும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டுமே ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு பாலிட்டியில் இதெல்லாம் நடத்துவாங்க, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எல்லாமே பாலிட்டியில் நடத்துவாங்க. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க எந்த ஆக்டில் ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லைக்
இந்த 226 பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க என்ன இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு எலிஃபண்ட் எதில் இருக்கும் அப்படின்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 ஒரு ஆக்ட் சொன்னோன்னா, அந்த ஆக்டில் மொத்தம் 6 ஷெடியூல் இருக்குது, ஓகேவா? ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 அப்படின்னு சொல்லிட்டு 6 ஷெடியூல் இருக்குது. அதில் ஷெடியூல் 1 வந்து என்னென்னா, நமக்கு இந்த யானைகளெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க, ஒரு ப்ரொடக்டட் அனிமலாக வச்சுருக்குறாங்க, ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய என்வரான்மெண்ட் புக், லைக் உங்கள்கிட்ட சங்கர் ஐஏஎஸோட என்வரான்மெண்ட் புக் இருந்ததுன்னா, அந்த புக்கில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1972 சொல்லிட்டு ஒரு தனி சாப்டரே இருக்குது, அந்த சாப்டர் போய் பாருங்கள், உங்களுக்கு இதில் புரியும், ஓகே? அதில் இருக்க ஷெடியூல் 1, ஷெடியூல் 2, ஷெடியூல் 3 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு, ஏ நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் அட்ரஸ் ஷுட் ஹாவ் ஃப்ளாஷ்ட் அவுட் பிஎம்ஸ் மோடிஸ் அஜெண்டா ஆஃப் வின்னிங் த ட்ரஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஆல்ரெடி வந்துருன்னா, பிஎம் மோடியோட இது வந்து ஒன் நேஷன் ஒன்னா ஒன் போல் அப்படிங்கிறது அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நமக்கு லோக்சபா ஸ்டார்ட் பண்ணி நமக்கு ஃபஸ்ட் லெஜிஸ்லேஷனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ட்ரிபிள் தலாக் பில்லை கொண்டு போயிருக்காங்க, ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான நம்ம இதில் வந்து ப்ராக்ரெசிவ் இந்தியாவை வந்து இவங்க டெவலப் பண்ணுவாங்கன்னு நினச்சா ஓட்டு போட்டிருப்பாங்க. பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2014 என்ன அஜெண்டா இருந்ததோ அந்த அஜெண்டாவை அவங்க கன்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? அதாவது நமக்கு இன்னும் நிறையா தேவை, என்னென்ன நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, லைக் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் எந்த லெவலுக்கு இருக்குது, ரூரல் எக்கனாமியோட இது எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு இது வரணும். பட் என்னென்னா, லாஸ்ட் டைம் பண்ணாங்க, கேட்டில் ட்ரேடில் பிரச்சனை பண்ணாங்க, வயலன்ஸ் அகேன்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வயலன்ஸ் நிறையா நடந்துச்சு, தலித்க்கு அகேன்ஸ்டாக நிறையா வயலன்ஸ் நடந்துச்சு, இந்த இதெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த இதெல்லாம் அப்படியே வந்தேன்னா இப்போவும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த எக்கனாமிக் ஃபேக்டர், ப்ராக்ரெசிவ் இந்தியா அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான விஷயங்களை இவங்க போகலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, எ ஸ்டேபிள் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா இஸ் செட் டு பிகம் த மோஸ்ட் பாப்புலஸ் நேஷன், இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் அ லைஃப் இஸ் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம், யுனைடட் நேஷன், நேற்று தான் ஐ திங்க் ஸோ, யுனைடட் நேஷனோட வேர்ல்டு பாப்புலேஷன் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட் 2019. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, 2027 இந்தியா வந்து சைனாவோட பாப்புலேஷனை முந்திரும், 2050 இந்தியாவோட பாப்புலேஷன் அரவுண்ட் 1.67 பில்லியன் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு, 1.64 பில்லியன் அளவுக்கு அவங்களுடைய அந்த பாப்புலேஷன் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 2040 இந்தியாவோட டெமோக்ராஃபிக் டிவைடன் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க பேசியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ குளோபலில் இப்போ அரவுண்டாக 8.5 பில்லியன் அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ இப்போ அரவுண்ட் எப்படி மாறப்போகுது அப்படின்னா, 9.7 பில்லியன் அளவுக்கு மாறப்போகுது. அமிட் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நமக்கு ரிசோர்ஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அப்போ பில்லியன் ஆஃப் பீப்புளோட ட்ரூ பிரச்சனை என்னவாயிரும் அப்படின்னா, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி, ஓகேவா, அந்த 2030 நம்ம நிறைவேற்றணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வி வில் கெட் அ பெட்டர் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க, ஓகேவா? ஸோ சஸ்டைனபிள் டெவலப்புங்கிறது நம்ம ரிசோர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணாமல் நம்மளுடைய எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஆஸ் வெல் அஸ் பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? ஸோ இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சாரி இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பீப்புளோட, அதாவது 1.64 பில்லியன் அளவுக்கு போகுன்றாங்க, நம்மளுடைய வாஸ்ட் நம்பர் ஆஃப் யங் பீப்புள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, ஓகேவா? அதாவது டெமோக்ராஃபிக் டிவைடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. பட் என்னென்னா, நம்மகிட்ட நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளுடைய டெமோக்ராஃபிக் டிவைடனை நம்ம பெட்டராக யூஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பான் மாதிரியான கண்ட்ரீஸ்லலாம் பாப்புலேஷனில் முதியோர்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு, ஆனால் இந்தியா மாதிரி கண்ட்ரியில் என்ன ஆகுது, இளைஞர்களோட பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவோட ரேட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகே? அந்த ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன மோசமாக இருக்குன்னா, 2.1 அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட். அதாவது ஒரு பெண் தன்னோட வாழ்நாளில் அந்த லைக் கருவுற காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் 2.1 குழந்தை தான் வந்துன்னா அவங்களால பெற்றுக்கணும் அதான் வந்துன்னா நேஷனல் இது ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பீகார், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த இடத்துலலாம் வந்துன்னா ஹையர் வேல்யூவில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஸ்டெபிலைசேஷனான பாப்புலேஷன் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம ஸ்டெபிலைஸ்டு பாப்புலேஷன் அப்படிங்கிறது 2.1 ரேஷியோ தான். பட் என்னென்னா, இங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறது வந்து என்ன, அன்ஸ்டெபிலைஸ்டு பாப்புலேஷன் லெவலில் அங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ
நமக்கு வந்து என்னென்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அடல்ட் வந்து என்னென்னா இதாகிறாங்க, இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நமக்கு கொண்டு வரணும்னா எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும், அர்பன் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஹவுசிங், மொபிலிட்டி, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு, இது எல்லாமே நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இது எல்லாமே வந்து என்னென்னா ஆல் ஓவர் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வி வில் கெட் அ பெட்டர் சொசைட்டி, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக சொசைட்டி சாரி ஸ்டேட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், அதே மாதிரி வந்தோம்னா சிவில் சொசைட்டிஸ் லைக் என்ஜிஓட சப்போர்ட்டும் இதுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் டிப்ளமசி இன் ஃபைவ் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் ஸ்மார்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா நீட்ஸ் டு சீ த்ரூ மெனி பேலன்சிங் ஆக்ட் பண்ணணும் வித் ரீஜனல் டென்ஷன். நம்மக்கிட்ட ரீஜனல் டென்ஷன் அவ்வளோ இருந்தாலும் வி ஷுட் ஆக்ட் இன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் டிப்ளமசி அப்படிங்கிறதையும் இவர் மென்ஷன் பண்ணுறாரு. ஓகேவா, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த சாரி இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனைகள் அதாவது என்னென்னா இப்போ எந்த இதில் காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா மொத்தம் மூணு இதில் காம்படிஷன் அதிகமாக போயிட்டுருக்கு. முக்கியமான பவர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமான காம்படிஷன் பண்ணுறாங்க என்னென்னா ஸ்பேஸில். ஓகேவா, அதுக்கடுத்து பவர் ப்ரொஜெக்ஷனில், நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நமக்கு லைக் ரீஜினல் ஸ்கீமில். ஓகேவா, அதாவது ரீஜினல் ஸ்கீம்னா இப்போ நம்ம ஏரியாவில் வந்து என்னென்னா சைனா வந்து முன்னேறணும்னு நினைக்கிறான், அதே மாதிரி அமெரிக்கா வந்து என்னென்னா நம்ம ஏரியா ஆல் ஓவர் வேர்ல்டையும் வந்து என்ன ஆளணும்னு நினைக்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர் ரீஜினல் ஸ்கீமில் வந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இதை தான் வந்து என்னென்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இப்போ மல்டிபோலாரிட்டி வேர்ல்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா, மல்டிபோலார் பைபோலார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நமக்கு கோல்டு வார் யாரா அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பைபோலார் இருந்திருக்கும். பைபோலார் அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் யூஎஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து முடிஞ்சோடனே என்ன ஆயிருக்கும்னா மல்டிபோலார் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். மல்டிபோலார்னா நிறையா கண்ட்ரி வந்து என்னென்னா ஹையஸ்ட் லெவலில் போயிடுவான், யூகே வந்து ஹையஸ்ட் லெவலில் போயிடுவான், இந்தியா வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்துடும், சைனா வந்து ஹையஸ்ட் லெவலில் வந்துடும். ஸோ மல்டிபோலாரிட்டி கண்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மல்டிபோலாரிட்டி கண்ட்ரின்னா அன்பேலன்ஸ்டு மல்டிபோலாரிட்டி அப்படிங்கிறது இப்போ நமக்கு நடக்குது. பிகாஸ் என்ன ஆகுது அப்படின்னா பவர் ட்ரான்ஸ்மிஷன் நடக்க ஆரம்பிக்குது த்ரூ சப் ரீஜினல் சிஸ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ யூஎஸ்டேருந்து பவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சைனாட்டாக பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. அப்படி ஆகும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னதுன்னா சப் ரீஜினல் சிஸ்டத்தில் ஒரு அன்பேலன்ஸ்டு மல்டிபோலாரிட்டி வந்து என்ன க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக வந்து என்ன இப்போ இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் வந்து என்னென்னா இவங்க ஒரு கோட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா சைனாவோட பிவோட், சைனா பிவோட்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படின்னா வாட் இஸ் சைனா பிவோட் அப்படின்னா சைனா பிவோட் அப்படிங்கிறது லைக் இப்போ வந்து என்னென்னா சைனா வந்து என்னென்னா தன்னோட இதை வந்து என்னென்னா அவன் பெரிய இதாக காட்டிக்கிறான். ஓகேவா, அவன் வந்து என்னென்னா தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைனா பிவோட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அமெரிக்கனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதில் அஃபெக்ட் பண்ணப்படுது. அப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்ம சில சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியிருக்கு இந்தியா. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்மளுடைய ஓல்டு பாலிசி லைக் வந்து என்னென்னா அமெரிக்கா வந்து என்னென்னா நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கூட க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான பாலிசிஸ்லாம் வந்து என்னென்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும், ஒரு பேலன்ஸ்டு பாலிசி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான இது ஃபஸ்ட்டு ஓகே அமெரிக்காவுக்கும் லைக் சைனாவுக்கும் இருக்குமான அந்த பிரச்சனை சைனா பிவோட்டை அண்ட் அமெரிக்கா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்துங்கிறது ஒரு ட்ரஸ்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வாட் இஸ் ட்ரஸ்ட் டெஃபிசிட், நம்ம எந்த கண்ட்ரியும் இப்போ முழுசாக நம்புறதில்லை. இப்போ சைனா வந்து பெரிய கண்ட்ரின்னு நினச்சி சைனா கிட்ட போகிறதோ இல்லாட்டி அமெரிக்கா பெரிய கண்ட்ரின்னு நினச்சி அமெரிக்காட்ட போகிறது இல்லை ரஷ்யா பெரிய கண்ட்ரின்னு நினச்சி ரஷ்யாட்ட போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இல்லை. ட்ரஸ்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது என்னென்னா அதிகமாயிருச்சு. இதனால் நமக்கு மோர் கான்ஃப்ளிக்ட்டு அப்புறம் வந்து என்னென்னா மோர் டென்ஷன் ஃப்ரிக்ஷன் எல்லாமே வந்து என்னென்னா நம்மக்கிட்ட க்ரியேட் ஆகுது. ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து என்னென்னா நமக்கு வார் டாக், வார் வந்து இன்க்ரீஸ் ஆகிற நிலைமையில் நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வந்து வார் வர்றது மாதிரி இருக்குது, சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆல்ரெடி ட்ரேட் வார் அப்படிங்கிறதுலாம் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கும் ஓகேவா சைனாவுக்கும் சாரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து என்னென்னா போயிட்டுருக்கு. ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வார் டென்ஷன் அப்படிங்கிறதையும் க்ரியேட் ஆகுது. ஓகேவா, டோட்டலாக இந்த மூணு பிரச்சனை அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் குளோபலைஸ்டாக கொண்டு வந்த மூணு பிரச்சனை. இப்போ இதுக்கு இந்தியா வந்து எந்த மாதிரியான டிப்ளமசி பண்ணணும். ஓகேவா, ஸோ டோட்டலாக அஞ்சு டிப்ளமசியை பற்றி பேசுகிறாங்க.
ஓகே. இதில் ஃபஸ்ட்டு டிப்ளமசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஎஸ் கூட க்ளோஸாக இருக்கிறது. இப்போ யூஎஸ் கூட க்ளோஸாக இருக்குன்ட்டு யூஎஸோட நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா வந்து என்னென்னா சைன் பண்ணுறோம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம். பட் சைனா கூட இருக்கிற அந்த அந்த அவங்க போடுற சில விஷயங்களெல்லாம் வந்து என்னென்னா, இப்போ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், அதர் திங்ஸாக இருக்கட்டும், நம்ம அதை அப்போஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து யூஎஸ் கூட க்ளோஸ் ஆகிறது, சைனாவோட டென்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா இந்தியா வந்து வச்சுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே நியூட்ரலாக வந்து இந்தியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா. செகண்ட் வந்து என்னென்னா, வெஸ்ட் ஏஷியாவில் நம்மளுடைய அந்த பாலிசி, வெஸ்ட் ஏஷியா அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்க ஈரான், ஆப்கானிஸ்தான், மற்ற கண்ட்ரிஸ், ஓகே, அந்த வெஸ்ட் ஏஷியாவில், ஈஸ்ட் ஏஷியாங்கிறது வேறு, வெஸ்ட் ஏஷியாங்கிறது வேறு, இந்த கண்ட்ரிகளெலாம் நம்மளுடைய டிப்ளமசியை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அது ஏன்னா, இப்போ ஈரான் வந்து என்னென்னா நமக்கு எனர்ஜி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுற கண்ட்ரி. ஓகேவா. ஈரானாக இருக்கட்டும், சவுதி அரேபியா இருக்கட்டும், எனர்ஜி அதிகமாக ப்ரொவைட் பண்ணுற கண்ட்ரி. பட் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் ஆகாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஈரானை வந்து என்னென்னா தனியாக இது பண்ண முடியாது. ஏன்னா ஈரானில் வந்து சப்பகர் போர்ட் அப்படிங்கிற மாதிரியும், நார்த் சவுத் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்ம அவங்களை நம்பி தான் இருக்க வேண்டியிருக்கு. அப்போவும் நம்ம பெட்டராக ஈரானை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் அமெரிக்கா வந்து என்னென்னா அதில் தலையிடாமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் டிப்ளமசி அப்படிங்கிறதை கிரியேட் பண்ணணும், வெஸ்ட் ஏஷியா பாலிசி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும் அப்படின்றாங்க. இது வந்து செகண்டு. தேர்ட் வந்து என்னென்னா, ஸ்மார்ட் டிப்ளமசியின் ரஷ்யா சைனா பார்ட்னர்ஷிப். இப்போ நமக்கு தெரியும், ரஷ்யா சைனா அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகுது. இப்போ ரஷ்யா கூட நம்ம வந்து முன்ன க்ளோஸில் இருந்தோம், ஓகேவா. இப்போ வந்து என்னென்னா அவங்க கூட க்ளோஸில் இல்லை, அதனால் என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தான் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு போகுது. ஸோ அப்போ நமக்கு இது ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து டேகிள் பண்ணணும் அப்படின்னா, வி நீட் அ ஸ்மார்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இதுக்கடுத்து ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் ரோடு மேப். லைக் இப்போ சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் க்ளோஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி இருக்கிற ரெண்டு கண்ட்ரி, முக்கியமான கண்ட்ரியும் க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து இன்ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நம்மளுடைய பார்டர் பிரச்சனைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கேற்றப்பில் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்துனா நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்து அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானோட பீஸ் ப்ராசஸை பற்றி பேசுகிறாங்க. ஆப்கானிஸ்தானோட பீஸ் ப்ராசஸை பற்றி ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே இன்ஸ்டெபிலிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அங்கே இருக்கிற தாலிபான் பக்கத்து கண்ட்ரிஸ்க்கு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதனால் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆப்கானிஸ்தானில் ஒரு பீஸ் ப்ராசஸை கொண்டு வரதுக்கும் அதில் ஒரு டிப்ளமேட்டிக் வேயை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்மார்ட் டிப்ளமசி இன் ஃபைவ் மூவ்ஸ் அப்படிங்கிறதையும் இவங்க பேசுகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒய் சவுத் ஏஷியா மஸ்ட் கோஆப்ரேட். வாட் இஸ் சவுத் ஏஷியா? சவுத் ஏஷியா அப்படிங்கிறது இந்தியா, பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அப்படிங்கிற மியான்மர் அப்படிங்கிற மாதிரியான கண்ட்ரி எல்லாம் சேர்ந்தது தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். இப்போ இந்த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வி ஆர் த சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முக்கியமாக நம்ம நம்மளுடைய இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது வந்து என்ன, ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய பாப்புலேஷன் லெவல் வந்து என்னென்னா, ஃபோர்த் ஆஃப் இட்ஸ் வேர்ல்டுலேயே வந்து என்னென்னா நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம லேண்டை வந்து எவ்வளோ பண்ணால், அரௌண்ட் 3.5% தான் ஓவரால் வேர்ல்டில் லேண்டில், 3.5% தான் சவுத் ஏஷியன் கண்ட்ரி இருக்குது. பட் இருந்தாலும் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் நம்மளுடைய கனெக்டட்னஸ் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா நம்மளுடைய லைக் எக்கனாமிக் கனெக்ஷன்ஸ் அதுவும் வந்து என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரீஜினல் இன்ட்ரா ரீஜினல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஜிடிபி, குளோபல் லெவலில் ஜிடிபி வந்து என்ன ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமானது நமக்கு வந்து என்ன, லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ், லேக் ஆஃப் கனெக்டட்னஸ் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும், பிம்ஸ்டெக்காக இருக்கட்டும், பிபிஐஎன்னாக இருக்கட்டும், இது ரெண்டு மட்டும்தான் வந்து என்னென்னா ஓரளவுக்கு வந்து என்ன எக்கனாமிக் கோஆப்ரேஷன் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கே தவிர, மற்றபடியான எதுவுமே வந்து என்னென்னா காமன் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இந்தியா அண்ட் சவுத் ஏஷியன் கண்ட்ரி எல்லாமே வந்து கல்ச்சுரலி வந்து என்னென்னா மோரார்லெஸ் வந்து காமனாக இருக்கும். ஓகேவா. பட் இருந்தாலும் அவங்களுடைய காமன் டெவலப்மெண்ட் அஜெண்டா காமன் டெவலப்மெண்ட் அஜெண்டா நிறையா இருக்குது. பட் அதையும் அதை எதையும் நம்ம வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஒரு கோஆபரேஷன், கொலாபரேஷன் அண்ட் கன்வர்ஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னா 2015 முடிஞ்சு போச்சு. இந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது வருது. ஓகேவா. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் மொத்தம் 17 கோல், 169 டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து என்ன கரெக்டான லெவலில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ், சில கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா ஹையர் லெவலில் இருக்குது, சில கண்ட்ரிஸ் வந்து என்னன்னா கம்மியான லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கோல் ஒன்னில் நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், கோல் டூவில் நம்ம என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரிஸ் லைக் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸ், ஓகேவா, இன்னோவேஷன்,
நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜீரோ ஹங்கர் ஓகேவா, அண்ட் எஜுகேஷன், சஸ்டைனபிள் கிளைமேட்டு ஓகேவா, அதுக்கடுத்து கம்யூனிட்டிஸ் ஓகே, இது எல்லாமே வந்துடனா இங்கே ட்ரஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அடிஷ்னலாக அரௌண்டு நமக்கு அதிகமான அமௌண்ட் வந்து தேவை. ஸோ இதை நம்ம வந்து என்னென்னா அதிகமான அமௌண்ட் எடுத்து அதுக்கடுத்து இதை பண்ணுறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையா டெவலப்டு கண்ட்ரீஸ் அண்ட் நம்மக்கிட்ட இருக்க எஸ்டிஜி லைக் சாரி சிவில் சொசைட்டிஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ டேக்கிங் எவர் ஒன் அலாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதுதான். ஸோ காமன் அஜெண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறத இது வந்து பண்ணும்போது மட்டும்தான் மேக்ஸிமம் பெட்டர் சொசைட்டி வந்து என்ன க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த இது வந்து அக்யூட் என்செஃபலிட்டி சிண்ட்ரோமை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கன்சிடர் பில்ஸ் பெண்டிங் இன் ஆர்எஸ் அஸ் லேப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ராஜ்யசபாவில் வந்து என்னென்னா சில லோக்சபாவில் போன வருஷம் கொண்டு வந்த பில்லாம் சில பில்லெலாம் லோக்சபா வந்து நமக்கு வந்து என்னென்னா லேப்ஸ் ஆனதுனால அஞ்சு வருஷம் முடிஞ்சதுனால சில பில்ஸும் வந்து என்னென்னா அப்படியே லேப்ஸ் ஆயிருச்சு ஓகேவா. அப்போது உங்களுக்கு வந்து என்ன எப்போ எப்போலாம் பில் வந்து லேப்ஸ் ஆகும், லேப்ஸ் ஆகுனா அழிஞ்சு போகும்னு அர்த்தம் ஓகேவா. எப்போ எப்போலாம் ஒரு பில் வந்து ஆக்ட் ஆகாமல் லேப்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாலிட்டி புக் லக்ஷ்மிகாந்த் புக்கில் பார்லிமெண்ட் சாப்டரில் இருக்கும் ஓகேவா. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் போய் பாருங்கள் ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் இதில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் கவர் அப் பை 1% சேஸ் ஜவடேகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஃபாரஸ்ட் கவர் வந்து என்ன இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நாங்கள் வந்து ஒரு மரத்தை வெட்டினோம்னா நாலு மரத்தை நடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. இதை தவிர வேறு சில சப்ளிமெண்ட்ரி கொஷின்ஸ் அப்படின்லாம் ஒன்று இது இருக்குது ஓகேவா. அந்த சப்ளிமெண்ட்ரி கொஷினுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது அப்படியே வந்து என்ன தெரிஞ்சுப்பீங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் பந்தர், ஆப்ரேஷன் பந்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போன வருஷம் வந்து நமக்கு புல்வாமா அட்டாக் நடந்தது ஓகேவா. இந்த புல்வாமா அட்டாக் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பாலக்கோட்டில் போன வருஷம்ல லைக் இந்த வருஷம் தான் புல்வாமா அட்டாக் அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பாலக்கோட்டில் வந்து என்னென்னா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஓகேவா. பாலக்கோட் அப்படிங்கிறது பாகிஸ்தான்லேயே இருக்குது, ஒரிஜினல் பாகிஸ்தான்லேயே இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைக் பண்ணோம். இந்த ஸ்ட்ரைக் மூலமாக வந்து என்னென்னா சில இதெல்லாம் நடந்தது. அதுக்கடுத்து அவங்க வந்து நம்ம இந்தியாவை தாக்குனாங்க, அதில் அபிநந்தன் அப்படிங்கிறவரை வந்து என்னென்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க வச்சிருக்க பேர் தான் ஆப்ரேஷன் பந்தர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் வச்சுருந்து அந்த ஆப்ரேஷனை நடத்தி முடிச்சிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்தியா லைக்லி டு ரைஸ் டெரர் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் அட் G20 மீட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ G20 மீட் வந்து என்னென்னா ஒசாக்காவில் ஓகே ஜப்பானில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு June 8, 2029 ஜப்பானில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதில் வந்து என்னென்னலாம் அஜெண்டா அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லைக் ஜப்பான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குளோபல் ஹெல்த் ஏஜ், அதுக்கடுத்து ஏஜிங்கு, மெரைன் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இதை பற்றிலாம் வந்துன்னா அவங்க ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா ஹியூமன் சென்டர்ட் ஃப்யூச்சர் சொசைட்டி அப்படிங்கிறதான் வந்துன்னா இந்த இதோட தீம், இந்த G20 மீட்டிங்கோட தீம். இதில் நம்ம இந்தியாவோட கன்சர்ன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன் டேட்டா லோக்கலைசேஷன் அண்ட் இ-காமர்ஸ் ஓகேவா. இதை பற்றி தான் இதில் பேசியிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதில் வேறு எதுவுமே வந்துடனா இம்பார்ட்டன்ட் இல்லை, நமக்கு மீட்டிங் நடக்கும்போது இதை பற்றின தெளிவான இது வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ நம்ம அப்போ இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. மறுபடியும் நம்ம இது ஒரே இதை படிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்துடனா இதில் வேறு எதுவும் இல்லை, இதில் முக்கியமானது ஒன்று இருக்குது, FATF அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாட் இஸ் FATF அப்படிங்கிறத நீங்கள் பேக்ரவுண்டில் போய் தெரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் OECD வந்து கொண்டு வந்திருப்பாங்க, G7 இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா. ஸோ இதில் கிரே லிஸ்ட் பிளாக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஓகேவா. அப்போ கிரே லிஸ்ட்னா என்ன, பிளாக் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ FATFனா எது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டெரர் ஃபினான்சிங், மணி லாண்டரிங் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எந்தெந்த கண்ட்ரிலாம் டெரர் ஃபினான்சிங் பண்ணுறாங்களோ, மணி லாண்டரிங் பண்ணுறாங்களோ, அந்த கண்ட்ரி மேலே சம் எக்கனாமிக் சாங்ஷன் அல்லது அதர் சாங்ஷனை வந்து என்னென்னா கண்ட்ரிஸ் வந்து கொண்டு வர்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் மொத்தம் முக்கியமான ரெண்டு வகையானது இருக்குது, ஒன்று கிரே லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிளாக் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. கிரே லிஸ்ட் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து என்னென்னா ஒரிஜினலாக வந்து என்னென்னா இன்னமும் வந்து தள்ளி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதோட மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி. அப்போ கிரே லிஸ்ட்டில் இருக்க கண்ட்ரி அவங்க வந்து டெரர் ஃபினான்சிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள வந்து என்னென்னா சில
ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் மறுபடியும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். பட் இவங்க ரிப்போர்ட் சரியாக சப்மிட் பண்ணலை. ஓகே, ஏன்னா அதோட மீட்டிங் வந்து ஜூன் 16-21 முடிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் வந்து பாகிஸ்தானை வந்து மறுபடியும் கிரே லிஸ்ட்லேயே வச்சுட்டாங்க. ஓகேவா, அப்படி கிரே லிஸ்ட்லேயே வச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிரே லிஸ்ட்டுக்கு மொத்தம் எத்தனை மாதம் வந்துன்னா அலௌடு, ஓகேவா, கிரே லிஸ்ட்டில் என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளாக் லிஸ்ட்டில் ரெண்டே ரெண்டு கண்ட்ரி தான் இருக்குது, ஈரானும் இன்னொன்று நார்த் கொரியா. இந்த ரெண்டு கண்ட்ரி மட்டும்தான் பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த கண்ட்ரியும் அதிகப்படியான வர்த்தகமோ அல்லது எக்கனாமிக் இதை வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிளாக் லிஸ்ட்டில் வரும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்தோன்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரி நீங்கள் வந்து என்னென்னா கிரே லிஸ்ட்லேருந்து தூக்கணும் அப்படின்னா, நீங்கள் பிளாக் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மூணு இதோட சப்போர்ட் வேணும். ஓகேவா, மொத்தம் 36 பேர் இருக்காங்க, மூணு பேரோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஓகேவா, அதேமாதிரி ஒரு கண்ட்ரியை வந்தனா கிரே லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா 15 மெம்பரோட பர்மிஷன் வேணும். ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்தனா இதில் சொல்லியிருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்தனா உங்களுக்கு எக்கனாமிக் காலத்தில் வந்தனா எதுவும் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்கனாமிக் காலத்தில் அந்த அளவுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்மிங் குளோபல் ஸ்லோ டவுன் மே இம்பாக்ட் ஐடி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கான எந்த மீனிங்கும் வந்துட்டுனா இங்கே கொடுக்கல, ஜஸ்ட்டு வந்துடுனா வேறு எதை பற்றி பேசிட்டாங்க. இதில் அந்த தலைப்புக்கு ஏற்ற எந்த பாயிண்ட்டும் வந்துடுனா உள்ளே கொடுக்கல. ஓகேவா, ஸோ நீங்கள் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, நான் பார்த்துட்டேன், இல்லை எதுவும். நெக்ஸ்ட் வந்துடுனா லைஃப் பேஜுக்கு போயிடலாம். லைஃப் பேஜில் வந்து ஒரே ஒரு நியூஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு, அது என்னென்னா ஐஎல்ஓ அடாப்ட்ஸ் மீ டூ பேக்ட் அகெயின்ஸ்ட் ஹாரஸ்மெண்ட். நமக்கு தெரியும் இந்த பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துன்னா நம்ம இதில் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் கொஞ்சம் பாப்புலராக போச்சு. இதுக்கு வந்து என்னென்னா நமக்கு மினிஸ்ட்ரி பேனல் வந்து ஒன்று கிரியேட் கூட பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாமே வந்தாலும் நமக்கு தெரியும். இதில் மீ டூ கேம்பெயினுக்கு இது பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஐஎல்ஓ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு பேக்டே கொண்டு வந்துட்டாங்க. பேக்ட்னா ஒரு அக்ரிமெண்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் பைண்டிங் அக்ரிமெண்ட், நீங்கள் யாரெல்லாம் ரேட்டிஃபை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக அந்த மீட்டோ அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட இது. இதில் என்ன முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட் அவர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்யூட் இட் செல்ஃப் குளோபல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கம்பாட் வயலன்ஸ் அண்ட் ஹாரஸ்மெண்ட். ஹாரஸ்மெண்ட்டுக்காண்டி வயலன்ஸ்க்காண்டி ஃபஸ்ட்டு கொண்டு வந்த இன்டர்நேஷ்னல் இது வந்து இதுதான். ஸோ கொண்டு வந்துட்டாங்க, இனிமேல் எந்தெந்த கண்ட்ரி சைன் பண்ணுறாங்களோ அண்ட் ரேட்டிஃபை பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரி வந்து கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நியூஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.